வணக்கம், நான் வரும் பேசுகிறேன். உலக தமிழர்களுக்கு உலக தமிழனின் வணக்கங்கள். இந்த காணொலி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுர் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிசம்பர் 30 வெளிவரப்போகிறது. சரி, அதை பற்றி என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? இதனுடைய ட்ரைலர் லான்ச் ஆகிருக்கு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த திரைப்படத்துடைய ட்ரீஸரும் ட்ரைலரும் வந்து டீகோட் பண்ணி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகாமையே போஸ்ட்போன்ட் ஆகிட்டே இருந்தது. நிறைய பேர் கமெண்ட்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து இந்த படம் எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் என்கிட்ட வச்சுட்டே இருந்தாங்க. நேற்று சரியா ஒரு 3:15 மதியம் எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் நான் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறேன். ப்ரோ, நான் அகஸ்டின் பிரபு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தான் சதுர் படத்துடைய டைரக்டர். ஸோ எனக்கு வந்து டக்குன்னு ஒரு டைம் ஷாக்கு. என்ன ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, நம்ம படம் வந்து டேட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து டிசம்பர் 30 அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது இந்த படம் வந்து முதல்ல வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவர வேண்டியது. கோவிட்னால ஒரு பெரிய பிளாக் இருந்துட்டு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பெரிய பெரிய படங்கள்லாம் வந்தங்காட்டிக்கு கரெக்டான தியேட்டர்ஸ் எல்லாம் கிடைக்காம நிறையா கஷ்டப்பட்டு நிறையா இன்னல்களுக்கெல்லாம் இந்த திரைப்படம் போய் கடைசியாக இப்போ வந்து டிசம்பர் 30 இந்த திரைப்படம் வந்து ஸ்க்ரீனில் வருது. ஸோ இந்த படத்தை வந்து அகஸ்டின் பிரபு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குமரி கண்டத்தை மையமாக வைத்து வரக்கூடிய ஒரு திரைப்படம். இது வந்து கற்பனை கதை தான். ஆனால் இந்த பிக்சரைசேஷன் ஒரு சின்ன டீம் தான், பட் இருந்தாலும் இந்த பிக்சரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம் மாதிரி நம்மளுக்கு வந்து இதை காட்டுது. அஃப்கோர்ஸ் இது ஒரு பெரிய பட்ஜெட் தான் இன்வால்வ் ஆயிருக்கு, பட் இந்த படத்துடைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலிங்காக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து டீசர் பாருங்கள். ஸோ இந்த டீசரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல எடுத்தோடனே வந்து ஹீரோவும் இன்னொருத்தரோட ஃப்ரேமும் வந்து அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு தெரியுது ரெண்டு பேரும் வந்து டூயல் ஹீரோவா இல்லை ஹீரோயின் வில்லனா அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஒரு ட்ரெயின் வருது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக், தன்னுடைய தந்தை வந்து ஒரு டெலிஸ்கோப் தர்றாரு. அந்த டெலிஸ்கோப்பில் அன்றைக்கி நைட்டு ஏதோ ஒரு எரிக்கல் விழுகிறத அவர் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வானில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சம் ஏற்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது அன்றைக்கி நைட் என்ன பார்த்தீங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறதுலேருந்து அந்த கேள்வியிலிருந்து அப்படியே ஏக ஒரு பெரிய பெரிய ஃபாரின் கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் பெரிய ஒரு கம்பெனிஸ் அதை ஆக்கிரமிப்பு செய்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பிக்சரைசேஷன் அப்படியே வந்து 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 கடைசியில் வந்து ஒரு இடத்துல என்னென்னா அப்படியே ராமேஸ்வரம் பாலம் காட்டுறாங்க, ராமேஸ்வரத்தில் நின்றுட்டுருக்கிற மாதிரி. ஸோ அதையே தொடர்ந்து ஸோ அப்படியே ஒரு இன்னொரு ஃப்ளாஷ்பேக், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடி போகிற ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து அவரெல்லாம் பாண்டிய வம்சம் சேர்ந்தவங்க அப்படிங்கும்போது, பாண்டியர்கள் அப்படிங்கும்போது டக்குன்னு ஒரு புல்லரிக்குது அந்த சீனில். ஸோ அதுக்கடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசருடைய இதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ ஒரு பாண்டிய அரசனாக அவர் வந்து காட்டுறாங்க. ஸோ எதையோ ஒரு புதையலோ ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த மறைக்க நினைக்கிறத வந்து ஏன் அப்படிங்கிறதையும் கடந்து இந்த திரைப்படம் அப்படியே பயணித்து கொண்டிருக்கிறது. ஸோ உங்களை மாதிரி தான் நானும் வந்து காத்து கொண்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு 3 வருடம் கழித்து இந்த திரைப்படம் வருது அப்படிங்கும்போது, இந்த 3 வருடங்கள் இந்த படத்தில் வேலை செஞ்ச எத்தனை பேர் வந்து ரொம்ப மனசு உடஞ்சு போயிருப்பாங்க, அந்த வழி எப்படி இருந்திருக்கும். ஒவ்வொரு டைமும் வந்து டேட் கன்ஃபார்ம் ஆகி டக்குன்னு போஸ்ட்பண்ட் ஆகி கடைசியில் ஃபைனல் டேட்டு இப்போ வரப்போகுதுப்பா, நம்மளுக்கு தியேட்டர்ஸ் கிடச்சிருச்சு, நம்மளுடைய படைப்பு வந்து அப்படியே பிரம்மாண்டமாக வரப்போகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஆனந்தம், எவ்வளோ நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு மொமெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒட்டுமொத்த திரைப்பட குழுவுக்கும். ஸோ இதையும் கடந்து நேற்று பேசும்போதே அவர் சொன்னார், எப்படி ப்ரோ இருக்குது ட்ரைலர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னங்க எங்கிட்ட கேட்குறீங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொன்னப்போ அவர் வந்து சொன்னார், அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து ட்ரெயின்லாம் வர ஷார்ட்டே சூப்பராக இருக்குங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அந்த ட்ரெயினில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்களா அப்படின்னாரு. நான் கவனிக்கலையே ப்ரோ அப்படின்னா, அது தனுஷ்கோடியில் போயிட்டு இருந்த ட்ரெயின். இப்போது தனுஷ்கோடிக்கு ட்ரெயின் போகிறதில்ல, பட் அந்த ஃப்ளாஷ்பேக் காலகட்டத்தில் வர ட்ரெயின். பட் இருந்தாலும் இதை சொல்லாதீங்க அப்படின்னாரு, பட் நான் இருந்தாலும் சொல்லிட்டேன். பிகாஸ் அகஸ்டின் பிரபு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நிறையா ஹிட்டன் டீட்டெயில்ஸ் வச்சுட்டே இருக்கிறாரு. அதுலேயும் வந்து அந்த ஒரு ஷார்ட்டு ஒரு நீர்மூழ்கி கப்பல் போகும், அந்த கப்பல் வந்து அப்படியே உள்ளே போய் டக்குன்னு லைட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தா அந்த கடலுக்குள்ளே வந்து ஒரு சிவலிங்கம் அப்படியே காட்சி அளிக்கும். அது வந்து பா,
எப்படி இந்த மனுஷன் இப்படி யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு காட்சி அமைப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஒரு ஒரு ரகசியம் மாதிரி காட்டுறது, ஒரு சிட்டியை ஒரு வில்லேஜை காட்டுறது, அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து திடீர்னு பார்த்தா செவ்விந்தியர்கள் மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்கே படம் எங்கே போகுது, எங்கே ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ அந்த குழப்பம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக தான் திரைப்படத்தில் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஒரு சின்ன டீம் ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பை கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ட்ரீசருடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். தடைகளை பலவற்றை உடைத்து கொண்டு திரைக்கு வருகின்ற சதுர் திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய வரலாற்று பயணமான 8வது வரலாற்று பயணத்தை துவங்கிவிட்டோம். கிருஷ்ணகிரியில் நம்மளுடைய 8வது வரலாற்று பயணத்தை நாம் நடத்த போகிறோம். 24ஆம் தேதி டிசம்பர் மாதம் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லச்சத்திரம் மலை, குள்ள மனிதர்களுடைய வீடு, சில பாறை ஓவியங்களை பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 10,000 வருடங்கள் முந்தைய பாறை ஓவியங்களை பற்றி பார்க்க போகிறோம். இறுதியாக அத்திமுகம் சிவன் கோவில், இந்த 4 இடங்களுக்கு நம்ம போக போகிறோம். பல வரலாற்றுகளை பகிர்ந்து கொள்ள போகிறோம். இதில் ஒரு சின்ன ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் ட்ரக்கிங் இருக்கும், அதனால் மலையெல்லாம் ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ட்ரக்கிங்கெல்லாம் பண்ணலாம்ப்பா, எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, மலை தானே ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க நீங்கள் வரலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாங்களே வந்து பரிந்துரை செய்கிறோம். ஏன்னா நீங்கள் இந்த வரலாற்று பயணத்துக்கு எங்களோட இணைந்து கொள்ள வேண்டாம், ஏனென்றால் மழை இருக்கிறது, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் வர்றவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பாதுகாப்பு தருவோம், பட் அதையும் கடந்து சில பேருக்கு வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கலாம், அதற்காக சொல்கிறேன். ஸோ இந்த வரலாற்று பயணத்துக்கான கட்டணம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 999 ரூபா. உலகத்தமிழன் அப்படிங்கிற இந்த ப்ரொமோ கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 150 ரூபா டிஸ்கவுண்ட் வரும், அதாவது கிட்டத்தட்ட 850 ரூபா தான் உங்களுக்கு டிக்கெட்டு. இந்த 850 ரூபாக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன அடங்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலை உணவு, மதிய உணவு, அதுக்கப்புறம் போக்குவரத்து, அதுக்கப்புறம் ஜூஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது ரெஃப்ரெஷ் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் இறுதியாக வரலாற்று பகிர்தல், இது எல்லாமே உள்ளடக்கமாக இருக்கும். வரணும்னு நினைக்கிறவங்க tamilnavigation.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் பதிவு செய்யலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்போ இல்லை மெசேஜோ நீங்கள் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.